ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வால் டெக்கரேஷன் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அப்புறம் நாங்கள் சவுதியில் இருக்கோம். இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து அங்கே நம்ம ஹோமை நல்லா டெக்கரேட் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி சில ஐடியாஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வால் பேப்பர். இந்த வால் டெக்கரேஷனை நான் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே பண்ணியிருக்கேன். இந்த வால் பேப்பர்ஸ் ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். மீஷோ அப்புறம் அமேசானில் நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாம் சில வால் பேப்பர்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நிறைய வெரைட்டிஸ், கலர்ஸ், டிசைன்ஸ் பார்க்கலாம் நீங்கள். இது பிரிக் டிசைன் ஒயிட் கலர் வால் பேப்பர். இதில் லைட்டாக யூனிக்காக டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிரர் வால் ஸ்டிக்கர்ஸ். இதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுலேயும் கலர்ஸ் இருக்குது, ப்ளூ, ரெட், கோல்டன் கலர், சில்வர் கலர், லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலர். உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்கள் ரூமோட தீமுக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்கள் கலர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வால் பேப்பருக்கு இந்த மாதிரி சில்வர் டிசைன்ஸு இல்லை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சில்வர் கலர் யூஸ் பண்ணிக்கிடலாம். ரெட் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெட் கலரில் கலர் வால் ஸ்டிக்கர் மிரர் வால் ஸ்டிக்கர் கிடைக்கும். இதுவும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிடலாம் மேட்ச் பண்ணி. இது பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் வால் ஸ்டிக்கர். நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போன ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இந்த வால் ஸ்டிக்கருக்குமே நம்ம கோல்டன் கலர் மேலே ஸ்டிக் பண்ணிக்கிடலாம் இல்லை சில்வர் கலரும், ரெண்டுமே மேட்ச் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் எப்படி வாலை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன்ட்டு. நான் இதை டெக்கரேட் பண்ண 3 things யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வால் பேப்பர், இன்னொன்று மிரர் வால் ஸ்டிக்கர், இன்னொன்று ஸ்கொயர் ஷேப்பில் மிரர் ஸ்டிக்கர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஷாப்பில் கிடைக்கிற மிரர் வால் ஸ்டிக்கர்ஸ் தான். இதில் ஸ்கொயர் ஷேப்பு, ஹெக்ஸகான் ஷேப்பு, நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து ஹேண்ட்மேடு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கேக்குக்கு ரேப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கலெக்ஷன் கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணி அதில் ஸ்கொயர் ஷேப்ஸ் இல்லாட்டி ஹெக்ஸகான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸ் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி மீஷோவில் அப்புறம் அமேசானில் இதெல்லாம் கிடைக்கும். இதுவும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் கிடைக்கும். வித்தின் 150 to 300 ரேஞ்ச் தான் இருக்கும். இது பாருங்கள், பேக் அட்ஹெசிவ் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஸ்டிக் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ஓவராலாக லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு சிம்பிளான பெட்ரூமை நாங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.